स्टूडेंट्स वेलकम बैक टू द सोशल क्लास क्लास सिक्स सिविक्स चैप्टर थ्री व्हाट इज गवर्नमेंट ऑलरेडी वी सॉ द फर्स्ट वीडियो इन दैट वी हैव डिस्कस्ड अबाउट व्हाट इज मीन बाय गवर्नमेंट एंड लेवल्स ऑफ गवर्नमेंट एंड टाइप्स ऑफ गवर्नमेंट ओके राइट नाउ वी आर गोइंग टू डिस्कस अबाउट द டெமோக்ரட்டிக் கவர்மெண்ட் ஓகே த பாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் டெமோக்ரட்டிக் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்றத சொல்லியிருப்போம் ஓகேவா அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டீட்டெயில்டாக என்ன டெமோக்ரட்டிக் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா லெட் சி த லெசன் இந்தியா இஸ் த டெமோக்ரஸி திஸ் அச்சீவ்மெண்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த லாங் அண்ட் த ஈவன்ஃபுல் ஸ்ட்ரகுள் ஆஃப் இந்தியன் பீப்புள் ஸோ என்ன அப்படின்னா இந்தியா அப்படின்றது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே ஓகே ஸோ டெமோக்ரஸி கண்ட்ரி இஸ் நத்திங் பட் ஒரு லீடர் அப்படின் இருக்காங்கன்னா அந்த லீடரை நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம் ஓகேவா எப்படி அப்படின்னா ஒரு த்ரூ ஓட்டிங் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய லீடரை நம்ம தான் சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஓகே அந்த ஓட்டு உரிமை நமக்கு இருக்கு இல்லையா அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த டெமோக்ரஸி அப்படின்றது எப்படி நம்ம கண்ட்ரிக்கு இந்த பட்டம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரி யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா நிறைய லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு இந்த சுதந்திரமே கிடைச்சது அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய கண்ட்ரி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம் ஓகேவா தென் தேர் ஆர் அதர் பிளேஸ் இன் த வேர்ல்ட் வேர் பீப்புள் ஹாவ் ஆல்சோ ஸ்ட்ரகிள் டு ஹாவ் டெமோக்ரஸி ஸோ மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு டெமோக்ரஸி கண்ட்ரியாக கிடையாது அவங்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது ஓட்டுரிமை அப்படின்றது அவங்க வந்து இப்போ நமக்கு வந்து நமக்கு எந்த லீடர் வந்தால் நல்லா இருக்குமோ நமக்கு என்ன தோணுதோ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம லீடரை நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஆனால் அவங்களுக்கு அது அப்படி ஒரு ரைட்ஸே கிடையாது ஓகேவா தென் இன்னுமே நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகேவா தென் டு யூ நோ தட் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் த டெமோக்ரஸி இஸ் த பீப்புள் ஹாவ் த பவர் டு எலெக்ட் தேர் லீடர்ஸ் ஸோ அது என்னென்னா டெமோக்ரஸி அப்படின்றது that the people have the power to elect their leaders so நம்ம லீடரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது எந்த லீடர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ரைட்ஸ் நமக்கு இருக்குது நம்மளை யாருமே ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது ஓகேவா நீ இந்த லீடரை தான் செலக்ட் பண்ணணும் இந்த லீடர் தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ்மெண்ட் நம்மளுக்கு கிடையாது ஒரு நம்ம எப்படி பண்ணலாம் ஒரு ஃப்ரீடமாக நமக்கு எந்த லீடர்ஸ் தேவையோ நம்ம அப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தென் ஸோ இன் த சென்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் ரூல்ட் பை த பீப்புள் ஓகே த பேசிக் ஐடியா இஸ் த பீப்புள் ரூல் டெம்செல்ஸ் பை த பார்ட்டிசிபேட்டிங் இன் த மேக்கிங் ஆஃப் திஸ் ரூலர்ஸ் ஸோ இது பார்ட்டிசிபேஷன் இஸ் நத்திங் பட் எலெக்ஷன் ஓகேவா ஸோ எலெக்ஷன் மூலிமா நம்ம ஒரு ரூலரை செலக்ட் பண்ணுறோம் ஓகேவா தென் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இன் ஆர் டைம்ஸ் ஆர் யூஸ்வலி ரெஃபர்ட் ஆஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிஸ் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி பீப்புள் டூ நாட் பார்ட்டிசிபேட் டேரக்ட் but instead choose the representative through the election process so for example ipo last video la nam paathirukkom then queen and king la irukanga liya ivungala la eppadi select pannipaanga appadina avangalude wealth vachu select pannuvaanga okay va so avanga kitta yaarume vandu inda rajava select pannalama inda raaniya select pannalama appdin solittu makkal kitta yaarum kekka poradhu kediyadhu okay va so avangalave enna pannuvaanga appadina ka aachi seivaanga aana ipo nammudeya country la enna appadina ka direct ah nam or person சூஸ் பண்ணுறோம் ஓகேவா எலெக்ஷன் மூலமா சூஸ் பண்ணுறோம் அந்த ஒரு ரைட்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தென் மீட் டிஸ்கஸ் ஃபார் த என்டையர் பாப்புலேஷன் ஸோ அஸ் லீடர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பீப்புளை பார்த்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்களை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே ஒரு பிக்சர் தெரியுது இல்லையா தெரியுதா நம்ம எலெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆட்சி அதை 18 வயதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓட் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஃபைன் தென் தீஸ் டேஸ் ஏ கவர்மெண்ட் கேனாட் கால் இட் செல்ஃப் ஏ டெமோக்ராட்டிக் அன்லெஸ் அலோஸ் த is known as the universal adult franchise so adha solvanga adult universal adult franchise is nothing but there is a person who crossed the 18 years okay va or person vandu 18 years ko taandi 18 years kadanduttaanga appadinaaka avangalukku vote podra and the rights irukku appdin solranga okay va this means that the all adults in the country are allowed to vote then but it was not always like this can you believe that there was a time when government did not allow women and poor participation in election so ipo enna appdin எல்லாருக்குமே சம உரிமை இருக்கு இதுக்கு முன்னாடி தான் என்ன அப்படின்னாக்கா அந்த புவர் பீப்புள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ புவர் பீப்புள் ஸோ இவங்க
தென் இந்த விமன்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஓட் போடுற அந்த ரைட்ஸே இல்லையா? ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்லேவ் மாதிரி வச்சுருந்துருக்காங்க ஓகேவா? ஸோ லிசன்மா, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து விமனே வந்து அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்க மாட்டாங்க ஓகேவா? அவங்கள வந்து எப்படின்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. விமன்லாம் வந்து அந்தளவுக்கு படிக்கக்கூடாது, ஸோ எதுலேயுமே வந்து வந்து சோஷியல் அவேர்னஸ்லாம் எதுவுமே வந்து கலந்துக்கக்கூடாது. ஒரு மென் போயிட்டு வெளியில் போயிட்டு வருவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு விமன் வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ண வெளியில் போகவே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு அந்த ஃப்ரீடம் எல்லாமே இருக்கு இல்லையா? ஆனால் முன்னாடியில் வந்து விமனை வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்களாம் வந்து வீட்டு வேலைக்கு மட்டும்தான், வெளியிலலாம் எங்கேயும் போகக்கூடாது, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்தது. பட் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் 21st century வி காட் மெனி ஃப்ரீடம்ஸ் ஓகேவா? ஸோ விமனுக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு இன்இக்வாலிட்டியுமே இல்லை, மென்னுக்கு ஈக்குவலாக தான் இப்போ விமனுமே இருக்காங்க ஓகேவா? அண்ட் பிஃபோர் டைம்ஸில் வந்து என்ன அப்படின்னாக்கா விமன் அண்ட் புவர் பீப்புளுக்கெலாம் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா? இந்த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் த கவர்மெண்ட் அலோட் ஒன்லி மென் ஹூ ஓன் ப்ராப்பர்ட்டி அண்ட் பேர் எஜுகேட்டட் டு ஓட். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படின்னா அந்த இயர்லியர் பீரியடில் வந்து அந்த உமன் வந்து எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, மென் மட்டும்தான் ஓட் பண்ணணும், ப்ளஸ் அந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் அவங்களுக்கு தான், ப்ளஸ் அந்த எஜுகேஷன் கல்வி கற்கிறாங்க இல்லையா அது கூட வந்து மென்னுக்கு மட்டும்தான், ஜென்க்கு மட்டும்தான், விமனுக்குலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஓகேவா? திஸ் மீன் த உமன் அண்ட் த புவர் த ப்ராப்பர்ட்டிலெஸ் அண்ட் புவர் அப்படின்னு புவர் ப்ராப்பர்ட்டிலேஸ் அண்ட் த அன்எடுகேட்டட் வேர் டு அலோவ் டு ஓட். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த புவர் அதுக்கப்புறமா அது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா விமனு புவர் யாராக இருந்தாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஓட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அலோட் பண்ணாங்க ஓகேவா? த கண்ட்ரி வாஸ் கவர்ன்டு பை த ரூல் அண்ட் ரெகுலேஷன் தட் தீஸ் ஃபியூ மென் மேட் ஓகே. தென் இன் இண்டியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஒன்லி அ ஸ்மால் மொன்ஷரி வாஸ் அலவுடு டு ஓட் அண்ட் தேர்ஃபோர் கேம்ப் டுகெதர் டு டிட்டர்மைன் the fate of the majority. So enna appadina இந்த இந்தியாவில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடிலாம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஓட் போட்டு அவங்களுடைய லீடரை செலக்ட் பண்ணுறாங்க ஓகேவா? அது எப்படி அப்படின்னா, இப்போ ஓட் போட்டு செலக்ட் பண்ணுறாங்கன்றது எப்படி தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ நம்ம ஸ்டேட் வைஸ் பார்த்துக்கோமே, இப்போ ஸ்டேட் வைஸ் அப்படின்னா ஒரு யார் வேணாலும் இப்போது ஒரு 20 seat இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா? இந்த 20 seat இருக்குது, இந்த 20 seat ஒரு 2 main ஒரு 3-2 மெயின் லீடர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சன்னு ஓகேவா, சூரியன் அண்டு மூன் வச்சுக்கோங்க ஓகேவா, சன் அண்ட் சூரியன் ரெண்டு லீடர்ஸ் இருக்காங்க ஓகேவா? ஸோ இவங்க சைடு என்ன அப்படின்னாக்கா இந்த 20 seatக்குமே ஒரு பீப்புள் அலாட் பண்ணுவாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 20 seatக்கு பீப்புள் அலாட் பண்ணுவாங்க ஓகேவா? இப்போ நமக்கு யாருக்கு விருப்பம் அதிகமாக இருக்கோ ஓகேவா, ஸோ இந்த 20 இந்த 2 குரூப்பில் வந்து அதிக சீட்டு யார் வின் பண்ணுறாங்களோ ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சன் வந்து ஒரு 11, இப்போ மூன் வந்து ஒரு 8 ஒரு 9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 20 இருக்கு இல்லையா? இப்போ இதில் அதிக மெஜாரிட்டியில் இருக்கிறது யார்? 11 ஓகேவா? இப்போ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா லீடர் போஸ்டிங்க்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதாமா? தென் செவரல் பீப்புள் இன்க்ளூடிங் காந்திஜி வேர் ஷாக்ட் அட் த அன்ஃபேர்னஸ் ஆஃப் தீஸ் பார்ட்டிசிபேட் அண்ட் demanded that the adults have the right to vote. So Gandhiji enna pandraru appadinaaka indha maari ore system e irakkoodadhu, ellarume enna pananum, ella adultume vandu vote pananum appadi or rights avangalukku irukkanum appdin solradha enna pannara demand pannara appdin solranga okayva? This is known as the universal adult franchise. Appa puridha indha paarenga indha lines la nikkaravanga yaarume enna irukka maatanga, women yaarume irukka maatanga okayva? Or small group of people mattum dhaan enna pannanga vote panni or leader ah select pananum appindra ore ரூலிங் இருந்தது. ஆனால் ஸோ இப்போ இந்த காந்திஜி இருக்கார் இல்லையா, இவர் நிறைய என்ன பண்ணார் அப்படின்னா ப்ரொடெஸ்ட் பண்ணி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எல்லா அடல்ட்டுமே வந்து என்ன பண்ணணும், ஓட் போடுற அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னாக்கா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். யார் கொண்டு வந்தது? காந்திஜி ஓகேவா? தென் writing on the journal Young India in 1931, Gandhiji said, I can't possibly bear the idea that men who has got wealth should have the vote, but the men who has got character but no wealth in literacy so have to vote, or the men who work honestly by the sweetest of the his borrowed day and day அவுட் ஷுட் நாட் ஹாவ் டு ஓட் ஃபார் எ க்ரைம் அண்ட் பீயிங் ஃபார் எ புவர் மேன். ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த காந்தி
சுவாதிஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1931 ஒரு புக்கு ஒன்று எழுதுறாரு. அந்த புக்கு நேம் என்ன அப்படின்னா யங் இந்தியா. ஓகேவா? ஸோ திஸ் வாஸ் ஏ க்வெஸ்சன் ஆன்சர்மா, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, காந்திஜி 1931 ஒரு புக்கு ஒன்று எழுதுறாரு. அந்த புக்கு தான் என்ன அப்படின்னாக்கா யங் இந்தியா. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா, இந்த ஓட்டிங்குடைய இந்த ஓட் எப்படி பண்ணணும், அதனுடைய ரூல்ஸ் என்ன, யாரெல்லாம் ஓட் பண்ணணும், எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி ஒரு புக்ஸ் எழுதியிருக்காரு. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், தென் யங் இந்தியா இந்த புக்கை யார் எழுதியிருப்பா அப்படின்னா காந்திஜி தான். ஸோ எந்த இயர் அப்படின்னாக்கா 1931. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இப்போ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா எப்படிலாம் ஓட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு லீடரை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம், ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அந்த கவர்மெண்ட் தான் வந்து எல்லா டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க தான் என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கவர்மெண்ட் அப்படின்றது யார் யார் அப்படின்ட்டு நமக்கு டவுட் இருந்திருக்கும் இல்லையா. அப்போது நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு லீடரை ஓட் மூலமா செலக்ட் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த லீடர் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய பீப்புள் வெல்ஃபேர்க்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆஸ் எ லீடர் அவங்க எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மக்களுக்கு ஃபேவராக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸோ, அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பிளேஸில் வாட்டர் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு இருக்காது, தென் ஸ்கூல் ஃபெசிலிட்டி இருக்காது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் யார் நிறைவேற்றணும் அப்படின்னாக்கா நம்ம சூஸ் பண்ண அந்த லீடர் தான் என்ன பண்ணணும், இது ஃபுல்லாகவே பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஓகேவா? இது என் பிளேஸில் வந்து இந்த வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, தென் ஸ்கூல் ஃபெசிலிட்டி இல்லை, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை, ஸோ ரோட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸுமே நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த லீடரை நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ மக்கள் இல்லை அப்படின்னாக்கா அந்த லீடருக்கு வர்த் கிடையாது. ஆமாம் தானே? இப்போ நம்ம தானே அவங்க செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் ஏ மக்கள் நம்ம இல்லை அப்படின்னாக்கா லீடரை அவங்க கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம சூஸ் பண்ணுற லீடர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மக்களுக்கு ஃபேவராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம், நமக்கு ஏதாவது ஒரு பேசிக் நீட்ஸ் தேவை அப்படின்னாலும் நமக்கு டைரெக்டாக என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கான எல்லா ரைட்ஸுமே நமக்கு இருக்குது. ஓகேவா? இதுவே வந்து அந்த குயின் அந்த கிங்லாம் ரூல் பண்ணாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் வந்து கேட்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஓகேவா? அவங்க என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ, ஓகேவா, அவங்க என்னென்னா சொல்கிறாங்களோ அதை நம்ம என்ன பண்ணணும், சைலண்ட்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம எதுவுமே இப்போ அவங்ககிட்ட கேட்கவே முடியாது, ஏன்னா அவங்க நம்ம சூஸ் பண்ண பர்சன் கிடையாது. ஆனால் அவங்க வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, ரூல் பண்ணுவாங்க தான். ஓகேவா? அதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா டெமோக்ரஸிக்கும் நான் டெமோக்ரஸிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? புரியுதாமா? ஓகே, இன் திஸ் கிளாஸ் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் வாட் இஸ் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம், கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், தென் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோம், அதில் ஒரு மூணு டிவிஷன்ஸ் பார்த்தோம், என்னென்ன அப்படின்னா லோக்கல், தென் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம், தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம். ஓகேவா? தென் அதுக்கடுத்தது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, தென் இங்கே வந்து லாஸ் அந்த கவர்மெண்ட். ஓகேவா? இதில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா அந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டு, தென் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்துருப்போம். இந்த வந்து இந்த ராஜா அண்ட் ராணிலாம் வந்து எப்படி குயின், ஓகேவா, அவங்க வந்து எப்படிலாம் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஓகே சில்ட்ரன், வி வில் சி ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ டூ